இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இதான் நமக்கான முக்கியமான பீரியட் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னாலே இதில் வந்து எயிட்டீன் பார்ட் ஒன் வீடியோவில் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் டுவெண்ட்டி அதாவது ஒத்துழை அமையக்கும் சௌரி சௌரா இன்சிடென்ட் பிப்ரவரி ஃபைவ் நைன்டீன் டுவெண்ட்டி டூ காந்தி வந்து வித்ரா வாங்குறார் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ நான் கோஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க இது வந்து அப் டு இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா இந்தியன் நேஷனல் உமன் இதை நம்ம கவர் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கவர் பண்ண மாதிரி இது அதுக்கப்புறம் நேஷ்னல் லீடர்ஸ் இதை கவர் பண்ணாலே நல்லா நம்ம பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா அண்ட் வீடியோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இதில் வந்து ஃபர்ஸ்ட் டுவெல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் மோதிலால் நேரு மற்றும் சி தாஸ் ஆல் தோற்றுவிக்கப்பட்ட கட்சியின் பெயர் என்ன ஸோ மோதிலால் நேரு அண்ட் தாஸ் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கட்சி ஃபார்ம் ஆகுனா சுயராஜ்ய கட்சி தான் ஃபார்ம் ஆகும் ஸோ சோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழை இயக்கம் இது வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து நடந்ததுனால காந்தி வந்து வித்ரா வாங்கிடுவாரு அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல வந்து ரெண்டு விதமா வந்து பிரிவாங்க இன்னும் வந்து நோ சேஞ்சஸ் மாற்றத்தை விரும்புவர்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் சோ இந்த மாற்றத்தை விரும்புபவர்கள்ல யார் யார் தான் மெயினாக வராங்கன்னு பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் அதுக்கப்புறம் என் சி கேல்கர் அஜ்மல் கான் இவங்கெல்லாம் வராங்க இதுல வந்து காந்தி ராஜாஜி சர்தார் வல்லபாய் பட்டேல் ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறம் எம்ஏ அன்சாரி இவங்க வராங்க சோ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் படி அந்த எலெக்ஷனில் வந்து இவங்க வந்து கலந்துக்கிட்டு அதுலேயே அவங்க வந்து கவர்மெண்ட் உள்ளே போய் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆஸ் யூஸ்வல் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பைக் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்கூல் காலேஜ் ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க்கு அதாவது நாட்டுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே போய் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரோ சேஞ்சஸ் அண்ட் நோ சேஞ்சஸ் நம்ம சொல்கிறோம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கயா செஷன் வந்து நடக்குது கயா காங்கிரஸ் செஷன் நடக்குது அதில் வந்து காங்கிரஸ் வந்து கலந்துக்கவே இல்லை மெயினாக அதாவது காங்கிரஸ்ல உள்ள மெயின் லீடர்ஸ் தான் வந்து கலந்துக்கவே இல்லை அதில் வந்து சிஆர் தாஸ் மோதிலால் நேரு இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு தான் இந்த ஸ்வராஜ் பார்ட்டியில் கலந்துக்க போகிறோம் என்ற அறிவிப்பை வந்து தராங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல வந்து எலெக்ஷன் நடக்குது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல எலெக்ஷன் நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயராஜ்ய கட்சி வந்து நூத்தி நாப்பத்தி ஒரு சீட்ல வந்து நாப்பத்தி ரெண்டு சீட் வந்து வின் பண்ணிடுறாங்க அதனால இவங்க வந்து இது சபைக்குள்ள உள்ள போறாங்க ஸோ ஸ்டார்டிங்ல இதை வந்து காங்கிரஸ் வந்து எதிர்த்தாலும் போக போக வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கும் ஏன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மெயினா காந்தி வந்து ஏற்றுக்க ஆரம்பிப்பாரு என்ன ரீசன்னா இவங்க வந்து நூத்தி நாப்பத்தி ஒரு சீட்ல நாப்பத்தி ரெண்டு சீட் வந்து வின் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஆஹ் அதாவது கவர்மெண்ட் எதிர்க்கிற எல்லா விதமும் ரொம்ப கரேஜா ரொம்ப தைரியமா நிறைய சேஞ்சஸ் நல்லா டேலண்டா அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வருவாங்க இந்த சுயராஜ்ய கட்சி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீ கமிஷன்ன்றது ஒன்று வரும் லீ கமிஷன் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வரும் ஸோ இந்த கமிஷன் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஐசிஎஸ் ஐஇஎஸ் ஐஎஃப்எஸ் எக்ஸாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லண்டனில் தான் நடக்கும் அதில் வந்து இந்தியாவோட ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த லீ கமிஷன் இதில் வந்து யூங்க ஸ்வராஜ் கட்சி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அண்டு இந்த முட்டிமான் கமிட்டின்னு ஒன்று இருக்கு கமிட்டி நாலு பிளஸ் இதில் வந்து வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து இருந்திருப்பாங்க மெயினா வந்து முகமது அலி சின்ன தேஜ் பகதூர் சாப்ரோ சோ சிவசாமி ஐயர் இவங்கள மாதிரி நம்மளுடைய இந்தியன் லீடர்ஸ் தான் வந்து இருந்திருக்காங்க ஸோ இதில் வந்து இவங்க இந்த டயார்ச்சின்ற கான்செப்ட் வந்து மான்டெக் செம்ஸ்ஃபோர்டு நைன்டீன் நைன்டீனில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதை வந்து அது தேவையில்ல அந்த மாதிரி நிறைய நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நைன்டீன் நைன்டீன் ஆக்ட வந்து உடனடியாக வந்து நீங்க வந்து அபாலிஷ் பண்ணணும் இதெல்லாம் வந்து உறுதியாக இந்த முடிமான் கமிட்டியில் நம்ம இந்தியன் மெம்பர்ஸ் வந்து பேசியிருக்காங்க விஷயங்கள் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வித்தல் பாய் பட்டேல் அவர் தான் வந்து வித்தல் பாய் பட்டேல் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயராஜ் கட்சி சார்பாக இந்தியால இருந்து வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இவர் தான் பிரிட்டிஷோட அரசாங்கத்தில் சோ இதெல்லாம் இவங்களுடைய சாதனைகளா இருந்தது ஸோ இப்படி வளர்ந்துட்டு வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்ட தான் பார்த்திங்கன்னா இந்த சுயராஜ் கட்சி வந்து கொஞ்சம் ஃபீடாக ஆரம்பிக்குது மெயின் ரீசன் என்னன்னா சிஆர்தாஸ் வந்து இறந்துடுறாரு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதுக்கப்புறம் மோதிலால் நேருவும் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் கொஞ்சம் காந்தி நோ சேஞ்ச் ஆஃப் சைடு அதாவது இதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டின்லாம் நமக்கு அது வந்து தெரியும் சால்ட்டு சத்தியாகிரகா உப்பு சத்தியாகிரகம் ஸோ அதை சார்ந்து அவருடைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் மோதிலால் நேருவோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் போயிடும் அதை தவிர்த்து ஒரு சிலர் தான் வந்து இந்த சீராட்சி கட்சி பார்ட்டி எடுத்து நடத்துவாங்க இருந்தாலும் இவங்களுடைய சக்ஸஸ் வந்து காங்கிரஸ்க்கு தேவையான ஒரு விஷயமா இருந்தது ஸோ இதெல்லாம் சீராட்சி கட்சியை பற்றி நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் இது ப்ரோ சேஞ்சர்ஸ் நோ சேஞ்சஸ் மோத்திரால் நேரு சிஆர்தாஸ் இதெல்லாம் வந்து ராஜாஜி சர்தார் எம்ஏ என் சாரி ராஜேந்திர பிரசாத் ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் குள்ளேயே இருந்து அப்போஸ் பண்ணவும் இவங்க வந்து ஆஸ் அசிஷ்யல் பைகாட் பண்ணுறது இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் வித்தால் பாய் பட்டேல் லீ கமிஷன் முத் முடிமான் கமிட்டி நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் இதில் தான் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அண்ட் எலெக்ஷன் ஒன் ஃபார்ட்டி ஒன்ல ஃபார்ட்டி டூ சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது வந்து கொஞ்சம் ஃபீடாக ஆரம்பிச்சிருக்கு அடுத்த கேள்வி சைமன் கமிஷன் காங்கிரஸால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது மெயினா வந்து ரீசன் என்ன பாத்தீங்கன்னா சைமன் குழு அறிக்கையில் இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவது குறித்த பரிந்துரை இல்லை இது ஒரு காரணம்தான் பட் இதுதான் மெயின் ரீசன் வந்து கிடையாது சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை அது முழு சுதந்திரத்துக்கான வாக்குறுதியை கொண்டிருக்கவில்லை இதெல்லாம் உண்டுதான் பட் மெயின் ரீசன் நம்ம இந்தியன் சைட்ல ஏன் அப்போஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்தியர்கள் இடம்பெறவில்லை எக்ஸ்க்ளூடன் இந்தியன் ஃப்ரம் இட்ஸ் போர்டு இந்த சைமன் கமிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் அதை பத்தி ஒரு ரிப்போர்ட் கலெக்ட் பண்றதுக்கு தான் இந்தியாவுக்கு வந்து வருவாங்க ஸோ எந்த ஒரு ஆக்ட்டு கொண்டு வந்தாலும் அதுக்கு அது ஃபங்க்ஷன் ஆகி ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் ஒரு கமிட்டி செட்டப் பண்ணி வருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இந்த கமிட்டி வந்து செட் பண்றாங்க இதுல வந்து செவன் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த ஏழு மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிரிட்டிஷ் அதாவது ஒயிட் பீப்புள் தான் ஸோ நம்ம சைடு இந்தியாவிலேருந்து அதில் ஏன் ஒரு இந்தியர் கூட இல்லை அதுதான் நமக்கான ஒரு கோபமாக இருந்தது அதனால இந்தியன்ஸ் வந்து இதுக்காக ஆர்கியூ பண்ணுறாங்க ஸோ ஒரு மெட்ராஸ் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த மெட்ராஸ் செஷனில் வந்து இந்த மாதிரி இந்த குழுவை வந்து நம்ம பைகாட் பண்ணணும் புறங்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி புறங்கணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இருபத்தி ஏழு செஷன் வந்து எம்ஏ அன்சாரி தான் வந்து இந்த செஷன்ல தலைமையா இருக்கார் ஸோ ஒவ்வொரு இதாப்பையும் ஒவ்வொருத்தவங்க தலைமையா இருப்பாங்க நமக்கு முக்கியமானது வந்து இந்த மாதிரி வரும்போது நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர டே வந்து என்னைக்குன்னா ஃபிப்ரவரி தேர்டு தான் வராங்க ிங்க தான் சைமன் கோபாக் திரும்பி செல் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வந்து சொல்றாங்க இதுல வந்து முக்கியமா நிறைய எங் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க நேரு சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் அது மட்டும் இல்லாம லாலா லட்சபத்திர பாய் அவருக்குதான் வந்து மெயினா வந்து நிறைய அதாவது பிரிட்டிஷ் இதில் வந்து நிறைய பீட் பண்றாங்க டுவெண்ட்டி எயிட்டில் அவர் மேலே நிறைய அடி வந்து விழுது நைன்டீன் எயிட்டு நவம்பரில் தான் அவர் வந்து இறந்துடுறாரு சோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பெரிய துயரமான ஒரு விஷயமா எடுது இந்த சைமன் கமிஷன் இவங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் மெயினா சொல்லுவாங்கன்னா இந்தியாவுக்கான தனி தனியான எலெக்ஷன் அதாவது செப்பரேட் கம்யூனல் எலெக்ட்ரேட் எலக்டோரேட் வகுப்புவாத எலெக்ஷன் வந்து நடத்தணும் அதை தான் இவங்க வந்து சொல்லுவாங்க பட் நம்ம இந்தியா வந்து அதை எப்பவுமே அப்போஸ் பண்ணும் ஏன்னா எங்களை வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக பிரித்து உங்களை தேவைக்கு வந்து பயன்படுத்திப்பீங்க ஸோ அந்த விஷயத்தை எப்போவுமே நம்ம இந்தியா வந்து ஏற்றுக்காது ஸோ கம்யூனல் எலக்டோரேட் அதுக்கப்புறம் ஆனால் டயார்ச்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நைன்டீன் நைன்டீனில் வந்து டயார்ச்சியை வந்து அபாலிஷ் பண்ணணும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து சைமன் கமிஷனில் அவங்க கொடுத்த ரெக்கமண்டேஷன் இதை வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் உடனே வந்து பிரிட்டிஷ் வந்து நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ உங்களால் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கான ஒரு இதை வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து யார் கேட்பார் பார்த்தீங்கன்னா லார்டு பிற்கன் ஹெட் லார்டு பிர்கன் ஹெட் அவர் வந்து கேட்பார் இதுக்கு தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க ஏன் எங்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அதுதான் வந்து நேரு ரிப்போர்ட் நேரு ரிப்போர்ட்டாக நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் மோதிலால் நேரு தான் அதுக்கு தலைமை தாங்கி எங்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணாம் அந்த மாதிரி ஒரு இதை வந்து ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா வந்து எப்போவுமே முஸ்லீம் சைடு கொஞ்சம் எல்லாத்துக்கும் அப்போஸ்டா தான் இருப்பாங்க ஸோ ஜின்னா சைடு வந்து நீங்கள் முஸ்லீம்கான தேவைகளை வந்து நிறைய விஷயத்த இந்த நேரு ரிப்போர்ட்டில் சொல்லவே இல்லை ஸோ எங்களுக்கான ஒரு வரையறையை நாங்களே உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜின்னா ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதை வந்து அவர் வந்து ரெடி பண்ணுறாரு இந்த நே அதாவது நேரு ரிப்போர்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் சம்மிட் ஆனோடனே அதுக்கு வந்து மகாத்மா காந்தி மோதிலால் நேரு தான் அதை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அதுல வந்து நம்ம டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருப்போம் அதாவது டொமினியன் ஸ்டேட்டஸ்னா என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும் அவங்களுக்குள்ளயே நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து அமைச்சிக்கிறது தான் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இந்தியன் கவர்மெண்ட் வந்து செயல்படறதான் ஆனால் ஒரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய இங்கிலீடர்ஸ் வந்து மோதிலால் ரிப்போர்ட்டுக்கு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க மெயினாக ஜவஹர்லால் நேரு சுபாஷ் சந்திர போஸ் சத்யமூர்த்தி இவங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கான முழு சுதந்திரம் வேணும் பூர்ண சுயராஜ்ஜியம் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது ஓகே இப்போ நான் உங்களுக்கு சைமன் கமிஷன்லேருந்து ஆரம்பித்து நேரு ரிப்போர்ட் வரைக்கும் கிளியராக வந்து சொல்லிட்டேன் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் மூவர்ண கொடி எப்போது ஏற்றப்பட்டது ட்ரை கிளாலர் ஃப்ளாக் ஆஃப் ஃப்ரீடம் ஹவுஸ்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து இந்த மூவர்ண கொடி என்றது ஏற்றியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி இதில் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா முழு சுதந்திரம் என்ற ஒரு பூர்ண சுயராஜ்யம் என்ற ஒரு அறிவிக்கை தருவாங்க ஆனால் ஃப்ளாக் வந்து அந்த ராவின் நதிக்கரையில ஏத்தன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல தான் சோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும் இந்த மோதிலால் நேரு ரிப்போர்ட்டுக்கு வந்து ஒரு சைடு வந்து அப்போஸ் பண்ணியும் இன்னொரு எங் லீடர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணியும் தான் வந்து போய்கிட்டு இருக்கும் இப்போ தான் வந்து லாகூர் செஷன் வந்து நடக்குது இந்த லாகூர் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்போது நேருதான் தலைமையா இருப்பாரு ஸோ இதுல வந்து காந்தி வந்து நேருவோட தலைமையை வந்து ஏத்துப்பாரு இந்த நேரம்தான் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அப்ப முழு சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்க ஆரம்பிப்போம் இதுக்கான இதுக்கான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து இந்த முழு சந்திரம் என்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் ஈர்த்துக்கிட்டு வந்து கேட்பாங்கன்னா மெயினா வந்து காந்தி வந்து ஒரு லெவன் பாயிண்ட் அல்டிமேட்டம் ஒரு விஷயத்த ரெடி பண்ணிருப்பாரு அதாவது இந்தியாவுக்கு தேவையான விஷயங்கள் அதில் வந்து இருக்கும் அதாவது ஜென்ரலாக ஆர்மிக்கான செலவை வந்து குறைக்கிறது அதுக்கப்புறம் லேண்ட் ரெவன்யூ வந்து குறைக்கிறது சால்ட் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறது இதை பத்தி தான் கேட்டிருப்பார் ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அது வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் மட்டும் சப்போஸ் எங்களுக்கு இந்த லெவன் பாயிண்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கலனா நாங்கள் வந்து இண்டிபெண்டன்ஸு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் கேட்க ஆரம்பிப்போம் அப்படின்னு காந்தி சொல்லுவார் அப்படி இருந்தும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து நமக்கு அந்த லெவன் பாயிண்ட்ஸை வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நடக்கிறத இந்த லாகோர் செஷன் டிசம்பர் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா பந்தே மாதிரம் இன்குலா ஜிந்தாபாத் இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நம்ம வந்து பாடிக்கிட்டு முழு சுதந்திரம் என்ற ஒரு விஷயத்த வந்து கேட்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இதில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தான் பூர்ண சுயராஜ் பூர்ண சுயராஜ்ய தினம் தான் வந்து நம்ம வந்து முழு சுதந்திரம் அதுக்கான ஒரு பிளெட்ஜு வந்து எடுக்கிறோம் முழு சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் வந்து வேணும் கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த டேக்ஸும் பே பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி ஒரு ப்ளெட்ஜ் மாதிரி எடுக்கிறோம் இதுக்கப்புறம் தான் வந்து காந்தி வந்து இந்த லெவன் பாயிண்ட் டிமாண்டை வந்து பிரிட்டிஷ் வந்து வைக்கிறாரு ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை வந்து எடுத்துக்கல ஸோ அந்த நேரம்தான் நம்ம வந்து சால்ட்டு சுத்திகரகா என்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணுறோம் ஏன் வந்து நம்ம சால்ட்டை வந்து முக்கியமாக ஒரு தீமாக எடுத்துக்கிறோன்னா சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தது மூனப்பொழியா இருந்தது எப்பவுமே எந்த விஷயம் மூணப்பொழியா இருக்கோ அதுக்கு வந்து அதிக ஆபத்தும் இருக்கு அதுக்கு காம்படிட்டர் இல்லாதப்ப அந்த அந்த வந்து அதிகளவு ஓனர்ஷிப் எடுத்து எக்ஸ்பிளாய் பண்ண ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம சால்ட் வந்து ஒரு சிம்பாலிக் ஐடென்டிஃபிகேஷனா இருந்தது நிறைய மக்கள் வந்து அதனால அதிக துயரப்பட ஆரம்பிச்சாங்க சோ அதனாலயும் நம்ம சால்ட் வந்து ஒரு மெயின் தீமா வந்து எடுத்துக்கிட்டோம் சோ இதுதான் நீங்க வந்து மெயினாக இது இந்த பூர்ண சுயராஜ்யம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது தான் நம்ம வந்து இதை பத்தி பார்க்க போறோம் தண்டி யாத்திரை காந்தியடிகளின் தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி தான் இப்போ வந்து அந்த லெவன் பாயிண்ட்ஸ் இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்காததுனால நம்ம ஆல்ரெடி வந்து இதுவரை பாஸ் பண்ணிட்டோம் பூர்ண சுயராஜ்யம் ஸோ அதனால் நமக்கு இனிமேல் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வேணும் இதுக்கு ஃபர்ஸ்ட் முயற்சி நம்ம வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கிற சால்ட்டில் வந்து நம்ம வந்து அவங்களுடைய அந்த கண்ட்ரோல் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சால்ட்டு சத்தியகிரகிறது தண்டி மார்ச் வந்து நடத்துகிறோம் இது வந்து ஏப்ரல் மார்ச் டுவெல்லு மார்ச் டுவெல்ல ஆரம்பிச்சு சிக்ஸ்டி ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி வரைக்கும் நடக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி மைல்ஸ் வந்து சபர்மதி ஆசிரமம் சபர்மதி ஆசிரமம் அகமதாபாத் இங்க இருந்து தண்டியோட கோஸ்ட் அந்த பீச் வரைக்கும் போய் டூ ஃபார்ட்டி மைல்ஸ் வந்து நடந்தே வந்து போறாங்க சால்ட் லாஸ் வந்து பிரேக் பண்றாங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அகமதாபாத் அதாவது காந்தி இருந்த பிளேஸ் அங்கே வந்து இந்த மாதிரி வந்து நடந்தது இதே மாதிரி நிறைய ப்ளேஸில் நிறைய விதமாக நடந்தது மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வேதாரணயம் வரைக்கும் வேதாரணயம் என்றது தஞ்சாவூரில் இருக்க அந்த பிளேஸ் ஸோ அங்கே வந்து ராஜாஜி தலைமையில் இந்த சால்ட்டு சத்திய என்றது நடக்குது அதுக்கப்புறம் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலிக்கட்டு பையனூர் அந்த பிளேஸில் கே லப்பன் அவர் தலைமையில் வந்து இந்த சால்ட்டு சத்தியக்கிரகம் என்ற ஒரு விஷயம் வந்து நடக்குது அதை தவிர்த்து இந்த நார்த் ஈஸ்ட் சைட் அங்கே தான் வந்து இந்த சில்கா டூ நவகாலி அந்த பிளேஸில் வந்து சால்ட்டு சத்தியக்கிரகம் நடக்குது இதை தவிர்த்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் இந்த கடல் சார்ந்து இல்லாத இடத்துல வேற விதமான போராட்டங்கள் தான் நடக்குது குடியேந்தி போராட்டம் நடத்துகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே உள்ள அந்த மது பாட்டில் எல்லாத்தையும் வந்து இழுத்து தள்ளி அந்த மாதிரி வேற வேற விதமான போராட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா ஒத்துழை இயக்கம் நைன்டீன் டுவெண்ட்டியில் நடக்கும் அதில் வந்து ஹிந்து முஸ்லீம் அதிகளவு பார்ட்டிசிபேட் பண்ணும் பட் இங்கே வந்து சால்ட்டு சத்திய பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு முஸ்லீம் பார்ட்டிசிபேஷன் இருக்காது ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்ட்டு சத்யா கிரகத்தை பற்றி மெயினாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஸோ சால்டு சத்தியாகிரகம் என்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து பாருங்க அம்பேத்கரை பற்றி பின்வரும் எந்த அறிக்கை தவறானது அவர் ஏப்ரல் பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்று மத்திய பிரதேசத்தில் இந்து மகார் சாதியில் பிறந்தவர் கம்யூனிட்டி அதுலதான் வந்து அம்பேத்கர் எயிட்டீன் நைன்டி ஒன்ல பிறந்திருப்பார் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பஹ்ரிதி ஹித்கர்னி சபா சமூகத்தில் ஒதுக்கப்பட்டோருக்கான நல சங்கம் அமைத்தார் இது தாழ்த்தப்பட்டவர்களிடையே கல்வி மற்றும் கலாச்சாரத்தை பரப்புவதில் அர்ப்பணிக்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கிடையாது நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல தான் இந்த பக்ஷ்ரி ஹிதிகர்னி சபா அவுட் காஸ்டர் வெல்ஃபேர் அசோசியேஷன் எஜுகேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அம்பேத்கரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஸோ இதுதான் வந்து இன்கரெக்ட் பட் இங்கே வந்து இன்கரெக்ட் எதுவும் கேட்டதுனால இது தான் அடுத்ததும் பார்த்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பாபா சாஹேப் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார் ஸோ இதெல்லாம் கரெக்டு தான் இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூனாவின் எர்வாடா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது உண்ணாவிரதம் இருந்ததன் மூலம் காந்திஜி ஒரு தனி வாக்காளரின் வகுப்புவாத விருதை எதிர்த்தார் இதன் விளைவாக பூனா உடன்படிக்கை ஏற்பட்டது அதில் காந்திஜி தனது நோன்பை முடித்தார் பாபா சாஹேப் தனி வாக்காளருக்கான கோரிக்கையை கைவிட்டார் அதற்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்கள் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டன சோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பட் இங்க வந்து இன்கரெக்ட் கேட்டதுனால செகண்ட் ஒன் தான் வரும் நம்ம இதை பத்தி பார்ப்போம் இப்போ வந்து சால்டர் சத்தியகிர கலவரகம் போய்கிட்டே இருக்கு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஸோ இதில் வந்து நைன்டீன் தேர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம காங்கிரஸ் வந்து கூப்பிடுவாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க சரி காங்கிரஸ் வந்து கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நைன்டீன் தேர்ட்டி ஒனில் பார்த்திங்கன்னா காந்திக்கும் இர்வின் அந்த அந்த ஒரு ஒப்பந்தம் நடக்குது அந்த ஒப்பந்தத்துல வந்து காந்தி வந்து சில விஷயம் தான் வந்து கேக்குறாரு இந்த மாதிரி வந்து நீங்க முன்னாடி அந்த லெவன் பாயிண்ட்ஸ்ல வந்து சொல்லிருப்பாருல ஆர்மி செலவை வந்து குறைக்கணும் அதுக்கப்புறம் ஒத்துழை உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது நிறைய லீடர்ஸ் தான் அரெஸ்ட் அவங்கள அவங்களதான் ஜெயில இருந்து விடுவிக்கணும் இந்த மாதிரி விஷயம் கேட்பாரு அதுக்கு வந்து இர்வின் வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டு அதே மாதிரி இர்வின் வந்து காந்தியிட்ட வந்து வந்து உப்பு சத்தியாகிரகத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லுவாரு அக்செப்ட் பண்ணிட்டு கைவிட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு ஸோ இதனுடைய முடிவாக தான் காந்தியாக வந்து ஓகே நம்பி இந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல வந்து கலந்துக்கிறாரு ஆனா அங்க வந்து நடக்கிறதே வேற விஷயமா இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்டு இர்வின் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகி லார்ட் வில்லிங்டன் என்ற ஒரு வைஸ் ரயாக வந்துருவாரு அது மட்டும் இல்லாமல் லேபர் கவர்மெண்ட் தொழிலாளர் கட்சி இருந்து இந்த நேஷ்னல் கவர்மெண்ட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சில் அவருடைய தலைமையில் அரசாங்கம் அமைக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து இந்த உப்பு சத்திய கிரகம் நடக்கும் போதே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரெவல்யூஷ்னரி ஆக்டிவிட்டிஸ் அதாவது பகத்சிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கும் ஸோ அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கோமர் அவங்க வந்து காந்தியை வந்து அதிக அளவு இன்சல்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை வந்து பிரிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளாம் வந்து எடுப்பாங்க அதில் அதுல வந்து முக்கியமான முயற்சி வந்து இந்த கம்யூனல் வைஸ் வந்து இது தருவாங்க நாங்க வந்து வகுப்புவாத ஆஹ் எலெக்ஷன் வந்து நடத்துறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துருவாங்க உம் இதுக்கு வந்து காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சின்னா இந்த எரவாடா ஜெயில் அதில் வந்து பாத்தீங்கன்னா மெய்னா இந்த கம்யூனல் எலக்டோரேட் இந்த விஷயத்த வந்து யார் தரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஆகஸ்ட் நைன்டீன் தேர்ட்டி டூ அப்ப வந்து ராம்சே மெக்டொனால்டு தான் வந்து இந்த மாதிரி வகுப்புவாத அறிக்கையை வந்து நாங்க வந்து தரோம் அப்படின்னு ஒத்துப்பாரு உடனே டுவெண்ட்டி செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூ தான் காந்தி வந்து நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி டூ வரைக்கும் அவர் உண்ணாவிரதம் இருப்பாரு இந்த தான் எல்லாரும் அம்பேத்கரை போய் கேட்பாங்க அப்ப வந்து கா அம்பேத்கரை வந்து ஒத்துக்கிட்டு காந்தியை வந்து இந்த மாதிரி அவருடைய உண்ணாவிரதத்துல வந்து பின்வாங்க சொல்லுவாரு அதுக்கு வந்து அம்பேத்கர் வந்து காந்தியும் அதுக்கேற்ற மாதிரி சில விஷயத்த அவருக்கு தருவார் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் எலெக்டோரியேட் அதாவது எலெக்ஷன் வந்து தனித்தனியா இப்ப வந்து எப்படி சொல்றது இப்ப நம்ம இந்தியால மெயினா வந்து பிசி எஸ்சி எஸ்டி இப்படிதான் நம்ம பிரிக்கிறோம்ல சோ பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்களுக்கெல்லாம் தனி எலெக்ஷன் நடத்தலாம் வந்து சொல்லிருப்பாங்க ஆனா காந்தி வந்து என்ன சொல்வாரு ஒரே எலக்ஷன் நடக்கட்டும் ஆனா உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து நாங்க அதிகமா தரோம் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி நாப்பத்தி எட்டு சீட்ஸ் வந்து நாங்க வந்து தரோம் முன்னாடி பிரிட்டிஷ் இது படி பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒரு சீட்டு தான் தர்றதுதான் இருந்தது இப்போ இவரு வந்து காந்தி வந்து நூற்றி நாப்பத்தி எட்டு சீட் வந்து தர அப்படின்னா இந்த பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மூலம் அம்பேத்கருக்கு வாக்குறுதி வந்து தருவாரு அதனால அம்பேத்கரும் ஒத்துக்கிட்டு இதை இத வந்து ஏற்றுப்பார் பிரிட்டிஷ் அரசாங்கம் தர்றதை வந்து ஏத்துக்காம விட்டுருவாரு சோ இதெல்லாம் நீங்க வந்து இந்த நைன்டீன் தேர்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி டூ அதாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதில் வந்து முக்கியமாக சில இது தான் இருக்குது கராச்சி செஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் சர்தார் பட்டால் சர்தார் பட்டேல் தலைமையில் ஸோ அப்போ தான் வந்து காந்திக்கும் இரவீனுக்கும் ஒப்பந்தம் வந்து நடைபெறும் இது வந்து முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து ஆஹ் எல்லா கான்பரன்ஸ்லயும் பங்கேற்றவங்க யார் யார் பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் தேஜ் பகதூர் சாப்ரூவ் இவங்கெல்லாம் எல்லா இதுலையுமே கலந்துக்கிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ்ல மட்டும்தான் கலந்துகிட்டு இருப்பாங்க சோ காந்திக்கு வந்து இந்த இர்வின் ஒப்பந்தம் படி கரெக்டா பிரிட்டிஷ் அரசாங்கம் எதுவும் செய்யாதனால மறுபடியும் வந்து இந்த உப்பு இதெல்லாம் கிரகத்தை தொடங்க ஆரம்பிச்சிருவாரு தெரிஞ்சுக்க வேண்டியது சோ இத காந்தி வந்து இங்க இருந்துதான் வந்து இந்த அதாவது இந்த தீண்ட மெயினா வந்து இந்த நம்ம சொசைட்டில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் இது ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த தீண்ட தகாதவர்கள் அப்படின்னு ஸோ இங்கே இருந்தால் காந்தி வந்து நிறைய விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆல் இந்தியா ஆன்டி அன்டச்சபிலிட்டி லீக் என்ற ஒரு விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல தொடங்குவாரு ஹரிஜன் என்ற ஒரு வீக்லி நியூஸ் பேப்பர் வந்து நடத்துவார் ஸோ அது மூலமாக பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்து இருப்பார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆசிரமம் சபர்மதி ஆசிரமில் வந்து சத்யாகிரக ஆசிரமம் வார்தாக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹரிஜன் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கலன்றதுனால ஹரிஜனுக்கான இந்த டூர் தான் வந்து செய்வார் அது மட்டும் இல்லாமல் ஹரிஜன் சேவக் சங் இதையும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து எந்த சட்டம் மாகாண அரசாட்சியை ஒழித்து மையத்தில் அரசாட்சியை அறிமுகப்படுத்தியது இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் தான் டயாட்சி என்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க இதில் வந்து இந்த டயாட்சி என்ற ஒரு விஷயத்த மறுபடியும் ஒழிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் மூலமா தான் இது வந்து அபாலிஷ் ஆகும் ஸோ இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்டில் நிறைய முக்கியமான விஷயம் தான் சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க அதில் வந்து முக்கியமானதை நான் சொல்கிற தெரிஞ்சுக்கோங்க ஆல் இந்தியா ஃபெட்ரேஷன் என்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வருவாங்க ஆல் இந்தியா ஃபெட்ரேஷன் அதாவது என்னென்னா இந்த ப்ரொவின்ஷியல் அட்டானமி இப்போ எப்படி நம்ம ஸ்டேட்ஸ்க்கான இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி கவர்மெண்ட் இருக்கு அந்த விஷயத்த தான் இந்த ஆல் இந்தியா ஃபெடரேஷன்ல தருவாங்க ப்ராவின்சஸ்க்கான ஒவ்வொரு அட்டானமியை வந்து தராங்க அதுக்கப்புறம் இந்த டயாட்சியை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணிடுறாங்க அண்டு எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் வந்து எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் வந்து தராங்க ஸோ இந்த பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்தியாவில் வந்து எஸ்டப்ளிஷ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது மத்தியத்துக்கான பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதெல்லாம் வந்து கொண்டு வராங்க ஸோ இவங்க வந்து நிறைய நல்ல விஷயம் கொண்டு வருவாங்க பட் இதில் வந்து இந்தியாவுக்கான இந்த இண்டிபெண்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கு அப்படின்னு அரை மனசோட ஏற்றுக்கிட்டு இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்டு படி கண்டக்ட் பண்ணுற நைன்டீன் தேர்ட்டி செவன் எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லெவன் ப்ராவின்சஸ்ல வந்து சிக்ஸ் ப்ராவின்சஸ்ல வந்து வின் பண்ணுறாங்க இதில் வந்து முக்கியமாக நம்ம நோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வந்து அவங்க மெஜாரிட்டியான ஸ்டேட்ஸ்லயே வந்து ப்ராவின்சஸ்ல வின் பண்ண மாட்டாங்க ஸோ இதுவே முஸ்லீமுக்கு காங்கிரஸ் மேலே அதிக அளவு வந்து கோவம் வரும் இதில் வந்து இவங்க வின் பண்ண ஸ்டேட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபி பீகார் மெட்ராஸ் பாம்பே ஒரிசா சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இது எல்லாத்துலயுமே இவங்க வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்றாங்க சோ இதுல வின் பண்ணி ஆட்சியை வந்து அமைக்கிறாங்க ஸோ இதான் இந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஏக்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அது மூலமா எலக்ஷன் நடந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது அதாவது எந்த நாளை வந்து முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாளாக கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இருவத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நமக்கு தெரியும் நைன்டீன் தேர்ட்டி செவன் எலெக்ஷனை வந்து இவங்க காங்கிரஸ் வந்து க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ என்ன தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தாலும் அந்த டைம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் வந்து நடக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா தேர்டு செப்டம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன்ல வந்து அவுட்ரோக் ஆகியிருக்கும் சோ அந்த டைம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து காங்கிரஸோட ஒத்துழைப்பா அதிகமா தேவைப்பட்டிருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நம்ம வந்து அதிக அளவு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்போம் பட் இந்த டைம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம் காந்தி வந்து அஹ் ஓரளவுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் தருவாரு ஆனா சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்ம இந்த டைம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா காந்தியை வந்து சப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டாரு சுபாஷ் சந்திர போஸ் ஐடியாஸ் தான் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணுவார் ஜவஹர்லால் நேரு சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ வந்து நடக்குது ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து காங்கிரஸ் வந்து கேட்காம நிறைய இந்தியன்ஸ் வந்து வேர்ல்டு வார் டூல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க அதனால டுவெண்ட்டி தேர்டு செப் அக்டோபர் நைன்டீன் தேர்ட்டி நைன் எல்லா காங்கிரஸும் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க ஸோ இதை தான் வந்து டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன் அன்னைக்கு முஸ்லீம் வந்து அந்த அளவுக்கு சீட்ஸ் வந்து வின் பண்ணல ஸோ அவங்க அதனால டே ஆஃப் டெலிவரன்ஸு மீட் பண்ணாலா அப்படின்னு கொண்டாடுறாங்க ஸோ இது வந்து இந்த டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சில டேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல இது அப்புறம் மவுண்ட் பேட்டன் பிளானு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து இன்னும் இன்னும் ஒரு சில இதுதான் வரும் இந்த கிரிப்ஸ் மிஷன் அந்த இது எல்லாமே முக்கியம் நம்ம இதை மட்டும் தனியாக வேணால் ஒரு செப்ரேட்டாக எடுத்து ஒரு வீடியோவாக பார்ப்போம் முக்கியமான டேஸ் மட்டும் சோ இது வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் செலப்ரேட் பண்றதுக்கான இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் நேஷன் தியாரி யார் கொண்டு வந்திருப்பார் பாத்தீங்கன்னா சர் வாசிர் ஹாசன் சர் வாசிர் ஹாசன் தான் கொண்டு வந்திருப்பாங்க தியாரி இந்த கான்செப்ட் தான் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டு நாடா பிரிய வந்து காரணமே ஏன் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இப்படின்னு தனித்தனியாக பிரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சைடு அதாவது ஹிந்து சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்த வந்து ஏற்றுப்பாங்க அதாவது நிறையா மாட்டத்தை வந்து ஏற்றுப்பாங்க பட் முஸ்லீம்ஸால் அவங்க அதிகமாக வந்து கொஞ்சம் கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ அதனால் அவங்களால அதிக விஷயத்த ஏற்றுக்க முடியாது ஸோ ஹிந்துஸ் வந்து அதிகமாக ஏற்றுக்கிட்டு நிறையா முன்னேற ஆரம்பிப்பாங்க அதனால் அவங்களுக்கு கல்வி வாய்ப்பு வேலை வாய்ப்பு அதில் தான் அதிகமாக வந்து பங்கு கிடைக்கும் முஸ்லீம்க்கு வந்து கிடைக்காது சோ அதனால வந்து ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும் இது வந்து காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப கீழே ஹிந்துஸ் வந்து மேலே அந்த ஒரு கான்செப்ட் வந்து உருவாகிடும் ஸோ இதனால வந்து ஹிந்து முஸ்லீம்ல ஹிந்துவை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது ஸோ இங்கே இருந்தால் இது வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது இதை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி வந்து இன்னும் பிரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவு அது மூலமா வந்து ஹிந்து பாப்புலேஷன் தனியா முஸ்லீம் பாப்புலேஷன் தனியா பிரிக்கிற மாதிரி பிரிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்ன்றது இந்த ஆகா கான் சிம்லா டெலிகேஷன் அதில் வந்து ஸ்டார்ட் பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல வந்து ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்ன்றது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்து மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் இதுல வந்து ஹிந்து முஸ்லிம்ஸ்கான தனி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லி கண்டக்ட் பண்றாங்க பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா வர நம்ம சைடு இவங்க சைடு வந்து அஹ் ஒரு சைடு வந்து இவங்க இது இந்த மாதிரி முஸ்லீம் லீக் தொடங்க தொடங்க இந்த சைடும் ஹிந்து மகாசபா என்ற ஒரு விஷயம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது என்னதான் போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்துல ஹிந்து முஸ்லீமோட ஒற்றுமை வந்து அதிக அளவு இருந்தது அது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு வந்து ஜினா வந்து அஹ் இந்த மாதிரி அம்பாசடர் ஆஃப் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து அதிக அளவு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பதான் இந்த கில்லாஃபத் மூமெண்ட் வரை நடக்கும் சோ அதனால முஸ்லிம்ஸ் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டு வரைக்கும் காங்கிரஸ் கூட இணைந்து அதிக அளவு வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட்டு வந்து அதில் வந்து அதிகமாக ஹிந்துஸ்க்கான இதை வந்து அதிகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஜின்னாவோட ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டி வந்து பிரிய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த முப்பத்தி நாலு வரைக்கும் சிவில் டிஸ்அபடியன்ஸ் உப்பு சத்தியாகிரகத்துல அந்த அளவுக்கு முஸ்லீம்ஸ் வந்து கலந்துக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வகுப்புவாத இட இடஒதுக்கீடுன்றது மெக்டொனால்ட் தரான்னு பார்த்தோம் இதை வந்து முஸ்லீம் வந்து ஏற்றுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எலெக்ஷன்லையும் முஸ்லீம் வந்து அந்த அளவுக்கு வின் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தோம் அந்த டே ஆஃப் டெலிவரன்ஸ்ன்றத ஜின்னா வந்து செலப்ரேட் பண்ணுவார்னு ஸோ இப்போ தான் பார்த்தோம் டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன் அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீமால் ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்படும் அது என்னென்னா பிற்பூர் கமிட்டி இதில் வந்து காங்கிரஸோட ஆக்டிவிட்டீஸ் தான் கண்காணிக்கிறதுக்காக இந்த கமிட்டியை வந்து ஃபாலோ இது பண்ணுவாங்க அப்புறம் நைன்டீன் தான் டே ஆஃப் டெலிவரன்ஸ் பார்த்தோம் டுவெண்ட்டி டிசம்பர் அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி செவன் டு தேர்ட்டி நைன் வந்து ஜின்னாதான் வந்து எல்லா இதுவும் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுவாரு அண்ட் நைன்டீன் ஃபார்ட்டியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கான தனி இதை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க லாகூர் செஷன்ல சோ இதான் ஓவராலாக வந்து இந்த பாகிஸ்தான் என்ற ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு முஸ்லீம் என்ற விஷயம் வந்து எப்படி ஹிந்துஸை விட்டு பிரிஞ்சது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வந்து எப்படி உருவானுச்சு அதை பத்தி உங்களுக்கு முழு விளக்கம் வந்து தந்தாச்சு அடுத்தது வந்து பார்ப்போம் இதுல வந்து முக்கியமா ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நைன்டீன் தேர்ட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ரஹமத் அலி இவர்தான் தான் வந்து செப்பரேட்டா முஸ்லீம் நேஷன் வேணும் அப்படின்னு கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கான டிக்ளரேஷன் இக்பால் என்றவர் ஒரு பப்ளிஷ் பண்ணுவாரு சோ இது ரெண்டுமே அவர் வந்து ஒரு போய்ட் தான் பாகிஸ்தானுக்கான டிக்ளரேஷன் அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவார் ரஹமத் அலி த வாசிர் ஹாசன் முகமத் இக்பால் இவங்க தான் ரொம்ப முக்கியம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆங்கிலேயருக்கு எதிராக காங்கிரஸ் ஏற்றுக்கொண்ட போராட்டத்தின் வடிவம் என்ன ஸோ இது வந்து இதை பார்ப்போம் இப்போ வந்து நம்ம உப்பு சத்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் ஆஃபர் என்ற ஒரு விஷயம் எயித்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்து லின்லித் கோ தருவார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாததாக இருக்கும் நம்ம வந்து ஒரு தற்காலிகமான ஒரு அரசாங்கம் வந்து உருவாக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம முன் வச்சிருப்போம் பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை பெருசா வந்து எடுத்துக்க மாட்டாங்க சோ இந்த ஆகஸ்ட் ஆஃபர் என்ற ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணாங்க இதில் வந்து நமக்கான அதாவது சில விஷயம் வந்து பேசியிருப்பாங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் இப்போதான் தரோம் சொல்லுவாங்க நமக்கு இப்போ தேவை கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் இதை வந்து நம்ம காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அதான் இந்த அதாவது இந்த செக் வந்து போஸ்ட் ஆன செக்ல வந்து இந்த கையெழுத்திட்டு தர மாதிரி அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பாரு சோ இந்த டைம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தனிநபர் சத்தியாகிரகம் என்ற ஒரு விஷயத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல வந்து லான்ச் பண்றோம் இப்ப வந்து ஏன் வந்து நம்ம ஒரு மொத்தமான அதாவது இந்த சிவில் டிசபிடியன்ஸ் மூவ்மெண்ட் மாதிரி லான்ச் பண்ணலனா ஏன்னா இந்த டைம் மக்கள் வந்து அதிக அளவு பிளவுபட்டு இருந்தாங்க ஸோ காந்தி வந்து இதை தனி நபரா வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து லான்ச் பண்ணார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் தனிநகர் இண்டிவிஜுவல் சத்தியகிரகி யாரும் பாத்தீங்கன்னா வினோபா பாவே தான் வினோபா பாவே ஸோ இவர் வந்து செவன்டீன்த் அக்டோபர் நைன்டீன் ஃபார்ட்டியில வந்து முதல் சத்தியகிரகையா இருந்திருக்காரு செகண்ட் வந்து ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா பாமாதத் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க தேர்டு சத்தியகிரகி இவங்க தான் ஸோ இதுதான் நீங்க வந்து இந்த தனிநபர் சத்தியாகிரகம் இந்த ஆகஸ்ட் ஆஃபரோட லிங்க் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து கிரிப்ஸ் மிஷன் என்பது டேஷம் ஆண்டு மார்ச் மாத இறுதியில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இரண்டாம் உலகப் போரில் அவர்களின் முயற்சிகளுக்கு முழு இந்திய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் பெறுவதற்கான ஒரு தோல்வியுற்ற முயற்சியாகும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூல வந்து இந்தியா வந்து அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்ஸ் மிஷன் அதோட தலைவர் வந்து சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்தியாவோட கோஆப்ரேஷன் வந்து வேர்ல்டு வார் டூக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு ஸோ இதுல வந்து இவர் சில விஷயம் தான் சொல்லியிருப்பாரு ஓகே இந்த இதை தான் வந்து இந்த கிரிப்ஸ் மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்து போஸ்ட் டேட்டட் செக் சொல்லியிருப்பாரு ஆகஸ்ட் ஆஃபரை சொல்லியிருக்க மாட்டாரு ஸோ இதை தான் வந்து சொல்லியிருப்பாரு இதில் வந்து போஸ்ட் டேட்டட் செக் ட்ரான் அன்யா ஃபெயிலிங் பேங்க் அப்படின்னு காந்தி வந்து சொல்லியிருப்பார் இதுலயும் நமக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் தரும் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க பட் நமக்கு தேவை வந்து முழு சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம வந்து இதை ஏத்துக்க மாட்டோம் ஆஹ் சோ இப்படி தான் கிரிப்ஸ் மிஷின் வந்து ஃபெயில் ஆகிடும் இந்த டைம் தான் நம்ம வந்து இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் என்ற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணுவோம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது சோ இது வந்து இது வந்து ஜஸ்ட் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க பட் வெள்ளையனே வெளியேற இயக்கம் ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் தான் பட் புக்கில் வந்து அது அதன் குறிக்கோளை அடையவில்லை அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து இந்த வெள்ளையனே வெளியேறி இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கொஸ்டின் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எயித் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூ பாம்பே செஷன்ல தான் காந்தி வந்து டூ ஆர் டை என்ற ஒரு குவிட் இந்தியா ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணுவார் இதை வந்து வார்தா ரெசல்யூஷன் கூட வந்து சொல்றாங்க ஸோ இதில் வந்து எல்லாரையுமே திரட்டி இந்த இது வந்து அதாவது மெயினா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அதுக்கப்புறம் சிடிஎம் அதுக்கப்புறம் இப்ப குட் இந்தியா மூமெண்ட் இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இயக்கங்கள் சோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து இது பண்ணுவோம் நிறைய மக்களை ஒன்று திரட்டி இந்த போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் நிறைய அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டி நிறைய விஷயம் வந்து நடக்கும் சோ இதை வந்து ஒடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க ஸோ இது வந்து ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிறது தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது இந்த இது வந்து யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்த தற்காலிக அரசாங்கம் ஸோ ஓரளவுக்கு இந்த வேர்ல்டு வார் டூ எண்ட் ஆகி கொஞ்சம் இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் தரும் அந்த முடிவில் வந்து ஒரு தற்காலிக அரசாங்கம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறுவ ஆரம்பிப்போம் அப்போ வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வரும் அதில் டூ நைன்டி டூ சீட்டில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒரு சீட் வந்து வின் பண்ணும் ஸோ இந்த டைம் தான் வந்து சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஆக்ஷன் டே அதாவது முஸ்லீம் வந்து எங்களுக்கு தனி நாடு வேணும் அந்த உறுதியை வந்து முழுமையாக எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா காங்கிரஸ் எல்லாத்துலையுமே வின் பண்ணிகிட்டே வர்றதை பார்த்தா அவங்களுக்கு வந்து பயமாகிடும் அதனால் எங்களுக்கு தனி நாடு கண்டிப்பாக வேணும் அந்த ஒரு உறுதியில் வந்து பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த டைம் தான் நம்ம வந்து நைன்த்து டிசம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா

ஜூன் திட்டம் எதுக்காக இந்தியா வந்து பிரிச்சு வைக்க வந்திருப்பாரு அதாவது அவர் வந்து உறுதியாக சொல்கிறார் முஸ்லீம் என்ற ஒரு தனி நாடு வந்து இருக்கணும் பாகிஸ்தான் என்ற தனி நாடு இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னர்கள் இருக்கிற அந்த ஆட்சி இதை தான் அவங்கவுங்க விருப்பப்பட்ட மாதிரி யார் கூட சேரமோ சேர்ந்துக்கலாம் இதெல்லாம் இதில் வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இண்டிபெண்டன்ஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஓவராலாக இன்னும் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பட் மெயினான எல்லா நான் வந்து வந்து இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்கும் பார்ப்போம் தேங்க்யூ இந்தியக்கான இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஜூலை ஃபைவ் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் பாஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்தியாக்கான ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் பாகிஸ்தானுக்கான ஃப்ரீடம் ஆகஸ்ட் ஃபோர்டீன் அப்படின்னு டிக்ளேர் வந்து பண்ணுறாங்க ஸோ இதுதான் ஓவராலாக தேங்க்யூ